இலக்கும் நோக்கும் 234 அது என் மிக மிக முக்கியம். ஏற்கனவே தலைவர் தளபதி அவர் சொல்லிவிட்டார்கள், வர இருக்கின்ற சொன்ன மாதிரி 60 நாள், ரெண்டே ரெண்டு அமாவாசை, ரெண்டு அமாவாசை முடிஞ்சா தேர்தல், தேர்தலில் கண்டிப்பாக 200 தொகுதி மேல் நாம் வர வேண்டும், விதைப்போம் என்ற உறுதியுடன் நிற்கிறோம் என்று தளபதி சொன்னார்கள். பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் அனைவரும் கிட்டத்தட்ட 18 பேர்களை தலைவர் தளபதி அழைத்து தமிழ்நாடு முழுவதும் சென்று பரப்புரையை நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். எங்கு சென்றாலும் குறிப்பாக மகளிர் பார்த்தீங்கன்றால் தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவாக கேட்போம், யாருங்க அடுத்த முதல்வராக வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஸ்டாலின் தாம்பா. காரணம், 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்தை எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு ஸ்தம்பிக்கின்ற நிலையிலே இந்த அஇஅதிமுக அரசு என்று கொண்டு வந்துவிட்டது. 2016 ஆண்டு நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா நமக்கும் அஇஅதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் இல்லை தெரியுமா, 1.5% தான், வெறும் 1.5% வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகும் பொறுப்பினை இருந்தார். என்ன ஆயிற்று, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்தது. ஜனநாயகத்தில் எப்படின்னா ஒரு ஓட்டில் ஜெயித்தா நீங்கள் எம்எல்ஏ, தோத்தா வெறும் ஆள் தான், அதுதான் ஜனநாயகம். நம்ம ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள் அந்த அம்மா முதலமைச்சரானாங்க, முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டோம். பிறகு என்ன ஆயிற்று, அந்த அம்மா சசிகலா இளவரசி தினகரன் எல்லாம் சேர்ந்து கூட்டு சதி. என்ன கூட்டு சதி, எதுக்கு கூட்டு சதி செய்தாங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டிற்காக 4 பேரும் சிறைக்கு சென்றார்களா, சிறைக்கு அந்த இந்தியாவின் வரலாறில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் சிறைக்கு சென்ற சரித்திரம் இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்தது. சிறைக்கு சென்ற பிறகு வெளியே வந்தார்கள், வந்து வழக்கில் நடந்துக்கும் போது நடுவில் வந்தாங்க, வந்து திரும்பி என்னாச்சும் உடல் வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பாவம் இறந்தே விட்டார்கள். பொதுவாக நமது மரபு மறைந்தவர்களை பற்றி தவறாக பேசுவது கிடையாது, அது நம்ம அந்த மரபை நாம் காப்பாற்றுகிறோம். ஆனால் அந்த அம்மா செத்து போன பிறகு தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவினர் அடித்த கூத்து பற்றி பேசலாம்ல, பேசணுமா இல்லையா? இன்னைக்கு யாரு முதலமைச்சர், யாரு, எடப்பாடி பழனிசாமி. இது யாருன்னு தெரியுமா, ஊர் பேர் தெரியாதவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்க. எப்படி ஆனார், அவர் சொல்றாரு, இறைவன் அருளால் நான் முதலமைச்சர் ஆனேன். ஐயா, ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னா நாங்கள் நம்பியிருப்போம். இன்னைக்கு எல்லார்கிட்டும் ஒவ்வொருக்கிட்டும் இன்னும் இருக்கு, செல்லு இருக்கு, செல்லில் வாட்ஸ்அப் இருக்கா, யூடியூப் இருக்கா, மெசேஜ் இருக்கா, நம்ம வீடியோ பார்த்தோம்ல, எவிடன்ஸ் பார்த்தோம்ல, என்ன எவிடன்ஸு, எப்படி தழுவி தழுவி குழந்த மாதிரி வந்து சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரான தெரியும், நம்மளை ஏமாற்ற முடியாது இல்லையா, பண்ணிவிட்டு அந்த அம்மா உனக்கு வரம் கொடுத்தாங்க, தலையில் கை வச்சு உனக்கு வரம் கொடுத்து அந்த வரத்தினால் ஊர் பேர் தெரியாத எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சரான. உண்மைதானே, நான் ஒன்றும் பொய் சொல்லல, உண்மைதானே, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, பரவாயில்ல பேசலாம், அண்ணன் திட்டமாட்டார். என்ன ஆயிற்று, பிறகு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், வரம் கொடுத்தவன் தலையில் கை வைப்பது போல், யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ அந்த ஏ சசிகலா தலையில் கையை வச்சு துரோகம் செஞ்சியா இல்லையா, நீ இல்லையா, நீ சசிகலாக்கு மட்டும் துரோகம் செய்யலை, ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரைக்கும் துரோகம் செஞ்சுட்டு வர இல்லையா. இந்த கூத்து இப்படி இருக்குன்னா முன்னூத்திருக்காரு யாரு, ஓபிஎஸ் ஓ பன்னீர் செல்வம், அவர் என்ன பண்ணார், முதலமைச்சர் இருந்தார், பதவி விலகினார், கோவத்தில் நேரம் என்ன பண்ணார், எல்லாம் நம்ம தொகுதி தாம்மா, நம்ம தொகுதி தான், சுற்றி சுற்றி வருவாங்க, கோட்டையிலேருந்து இங்கே போவாங்க, நேராக எங்கே போனாங்க, அம்மா இது ஜெயலலிதாவோட சமாதிக்கு போயிட்டு என்ன பண்ணார், தியானம் பண்ணார். நான் தியானம் பண்ணாரா, எப்படி தியானம் பண்ண, கண்ணை மூடி இறுக்கி தியானம் பண்ண, ஒரு 5 அடி மேலே போயிட்டு தரையை விட்டு மேலே போயிட்டார். அப்புறம் எல்லாம் கயிறை போட்டு கட்டி அவரை சொன்னாங்கம்மா, கட்டி கீழே. அந்த தியானத்தில் யார் வந்தா, நான் சொல்ல, அவர் சொன்னார், அம்மா வந்தாங்களோ, அம்மா வந்து என்ன சொன்னாங்களா,
பன்னீர் பன்னீர் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம்மா. பன்னீர் பன்னீர் என் சாவில் எனக்கு சந்தேகம் இருக்குது. யார் சொன்னா? அம்மா சொன்னதாக பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் சொன்னார். தலைவர் தளபதி அவர்கள் சொல்லவில்லை. தோ இங்கே மகளிர் அணி செயலாளர் கனிமொழி சொல்லவில்லை. நமது எம்எல்ஏ சேகர் பாபு சொல்லவில்லை. தோ உங்கள் எம்பி தயாநிதி மாறன் சொல்ல சொன்னது ஓபிஎஸ் என்ன அம்மா சாவில் சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரா? சொன்னார் இல்லையா? அப்புறம் அந்த அம்மா சொல்லித்தான், பன்னீர் பன்னீர் இன்னொரு டவுட் எனக்கு, நான் மருத்துவமனையில் மயக்கமாக இருந்தேன், என்னாச்சுன்னு தெரியல, என் பேரை சொல்லி எவனோ 2.5 கோடி ரூபாய்க்கு இட்லியை சாப்பிட்டான்னு ஆட்டையை போட்டான், அதையும் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னாங்களாம். இப்படி அவரு தான் சொன்னார். உடனே என்ன பண்ணாங்க? சமாதானம் பேசினாங்களா? கூத்தடிச்சா சமாதானம் பேசினார். முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக வரியும் சந்தோஷமாக பதவியேற்கிறார். ஏற்றுனாரா? ஏற்றுனா என்ன பண்ணாங்க? தர்ம யுத்தத்தின் வெற்றின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? 6 மாதத்தில் ஜெயலலிதாவின் சாவுக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டு மக்கள் முன் நிறுத்துவோம் சொன்னது யாரு? நான் சொன்னது யாரு? ஓபிஎஸ். இப்போ விழாச்சு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆறுமுக கமிஷன்னு பழைய முன்னாள் நீதி அரசர் ஆறுமுகம் சாமி கமிஷன் போட்டாங்க. போட்டு இது வரைக்கும் 4.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் இல்லை. இதில் கூத்து என்னென்னா, ஆறுமுக சாமி கமிஷனில் யாரை கூப்பிட்றாங்க? அவர் எல்லாரையும் விட்னஸ் கூப்பிட எவிடன்ஸ் கூப்பிட்றாங்களே, நீ சொன்னாங்க இது டாக்டரை கூப்பிட்டாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் தானே சொன்னீங்க சந்தேகம் இருக்குன்னு, உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க, வரல. சம்மன் நினச்சாங்க, சம்மன் தெரியல, சம்மன் போட்டால் வரணும். 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 10 தடவை ஓபிஎஸ்ஸுக்கு சம்மன் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஆறுமுகசாமி கமிஷன் வந்து ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் சொன்னீங்களே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்னாரா? ஏன் சொல்ல முடியல? காரணம் முதலமைச்சர்ட்டாரா? இங்கே எடப்பாடி முதலமைச்சரா? 2 பேரும் கூட்டு கலவானிங்க, தமிழ்நாட்டை கூறு போட்டு கூறு போட்டு கொள்ள அடித்தானுங்க. தவிர கொள்ள மட்டுமா அடித்தாங்க, நம்ம மானம் மரியாதை எல்லாம் கப்பலேற்றி நம்ம உரிமைகள் எல்லாத்தையும் போய் மோடி கையில் காலில் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் என்னாச்சு, கொரோனா வந்துச்சு. வந்துச்சா? மார்ச் மாதம் கொரோனா வந்தப்போ நம்ம தலைவர் தளபதி என்ன சொல்கிறார்? சட்டமன்றத்தில் சொல்கிறார், முதலமைச்சர் அவர்களே, ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்குறேன், கொரோனா ஒரு கொடிய நோயின்றாங்க, வெளிநாடுகளில் கொத்து கொத்தா மக்கள் சாகிறான்றாங்க, தமிழ்நாட்டில் எல் பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்துருச்சு, பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது, மக்களை காப்பாற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செஞ்சுருக்கீங்க? கேட்டது தப்பா? சொல்லுங்கள், நியாயமான கேள்வி தானே. அது என்ன பதில் சொன்னால் தெரியுமா முதலமைச்சர் எடப்பாடி? எதிர்கட்சி தலைவருக்கு பயம், கொரோனா ஒரு பெரிய நோயே, இவர் பெரிய டாக்டர் இல்லை, கொரோனா ஒரு பெரிய நோயே இல்லை, 3 நாளில் கொரோனா தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடும். எப்போ சொன்னார்? சென்ற ஆண்டு மார்ச் மாதம் சொன்னாரா? கொரோனா போச்சா? தையா தக்கான்னு டான்ஸ் அடிச்சுல, அடிச்சா இல்லையா? இன்னும் ஆடிட்டு தான் இருக்குது. இதோ நம்ம மாவட்ட செயலர் நம்ம எம்எல்ஏ பாவம் ஆச்சா? இங்கே எப்படி இருந்தார்னா, டெல்லியில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் யாருன்னா டாடி. ஏன் டாடினா, இந்த பாலாஜி இருக்கார, ராஜேந்திர பாலாஜி, எங்கள் அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி தான் எங்களுக்கு டாடி, வெக்கம் கட்டவன் இப்படி பேசுகிறான் பாரு சொல்லிட்டு அவருக்கு. நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்களாம் இருக்கோம், நாங்கள் நம்ம கனிமொழிலாம் அங்கே இருக்கோம், சொல்கிறோம், என்னங்க கொரோனா இருக்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே சொல்ல, எப்போ பார்த்தா நெய் நெய்னாங்க, அவங்க நகி நகின்னாங்க, எங்கள் கையில் நெய் நெய் தான் காதில் விழுந்துச்சு. பிறகு திடீரென்று பாராளுமன்றத்தை மூன்றாங்க, முடிட்டு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு என்ன பண்ணார்? அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி சொன்னபோது எடப்பாடி ஒன்றும் செய்யலை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. அப்புறம் தலைவர் சொன்னது போல தான் என்ன பண்ணார், 2 நாள் என்ன பண்ணாங்க, ஊர் அடங்குனாங்களா? நம்ம ஊரில் என்ன நினைச்சோம், 2 நாள் தானேப்பா, ஒன்றும் பெரிய விஷயம், ஊர் அடங்கு தயாராக இருந்தோம். ஆனால் 8 மணிக்கு சனி வருவான் தெரியுங்களா, சனி மாதிரி யார், நம்ம மோடி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 8 மணிக்கு டிவியில் வந்துடுவார். நீங்கள் சீரியல் பார்க்கும்போது அவர் தைலுக்கோ கெட்ட செய்தி சொல்லிட்டே இருப்பார். 2016 வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? என்ன பண்ணார், 8 மணிக்கு இது மாதிரி தான் வந்தார். வந்து என்ன சொன்னார், 500 ரூபாய் நோட்டும்
1000 நோட்டும் செல்லாது, கருப்பு பணத்தை எல்லாத்தையும் நான் இந்தியா கொண்டு வரேன்னார். இது வரைக்கும் 1 ரூபாய் கொண்டு வரலப்பா. உன்னத்த இந்த சங்கிங்க எல்லாம் சொன்னாங்க, கருப்பு பணத்தை கொண்டு வந்தா ஒவ்வொரு இந்தியருக்கும் 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல வரும்னாங்க. யாருக்கா வந்துச்சாமா? வரல, யாருக்குமே வரல. சொன்னாரா அடுத்த நாள் காலம் என்னாச்சு? எல்லாரும் பேங்க் வாசல்ல க்யூல நின்னோம். இதுக்கு நம்ம இருந்து 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் மாத்துறதுக்கு. அப்புறம் வாரம் 2000 ரூபாய், இது நம்ம சொந்த காசை எடுக்கிறதுக்கு 2000 ரூபாய். இல்லை பெரிய கூத்துன்னா, நம்ம தாய்க்குள்ளெல்லாம் இருக்குல்ல, புருஷன் தெரியக்கூடாது சொல்லி பருப்பில் சர்க்கரையில் உப்பில் அங்கே இருந்து சொருகி சொருகி வச்சுருந்தவங்க அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து பண்ணி எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது உண்மை கதை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இது உண்மை கதை நடந்தது. என்னதுன்னா, அங்கே அவர்கிட்ட தாங்க ஒரு ஒரு விவசாயி குடிக்கலாம் மாட்டார், பொண்டாட்டிக்கு அடங்கி போன விவசாயி. அவர் என்ன பண்ணார்னா, எப்போ பார்த்தாரோ பணம் சம்பாதிப்பார், பொண்டாட்டி கொடுத்துருவோம். அந்த அம்மா கெத்துன்னா போய் கெத்து ஃபுல் கை டைட்டாக வச்சுருக்கோம், ஒன்றுமே பண்ண முடியாது, அடக்கி கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இவர் என்ன பண்ணார், அந்த அம்மாகிட்ட போய் பாருமா நம்ம தொழிலை பெருக்கலாம், விவசாயத்தை ஒரு டிராக்டர் வாங்கி போட்டா நம்ம வேறு நிலத்தில் ஓட்டிக்கலாம், பக்கத்து இருக்கல நிலத்துக்கு வாடகை கொடுத்தா நல்லா காசு வரும், பார்த்துக்கு என்ன பண்ணணும்னு. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 7 லட்சம் ரூபாய் கொடுத்தினா முன் பணமாக கட்டி நான் டிராக்டர் எடுத்துக்கிறேன், இதில் வர லாபத்திலே நான் டிராக்டரை மீதி பணத்தை தவணை முறையில் கட்டுறேன். அந்த அம்மா கோவந்து, உனக்கு காசு அருமை தெரியுமா, இன்றைக்கி விலைவாசி எப்படி இருக்குது, டெய்லி உனக்கு காஃபி கொடுக்குறதே பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி தரேன், மளிகை பில்லு கட்டலை பால் பில்லு கட்டலைன்னு கற்று கத்துன்னு கத்தி அந்த ஆள் ரொம்ப நொந்து போய் 7:30 மணிக்கே தூங்க போயிட்டா சாப்பிடாம. அந்த அம்மா அவ்வளோவா கத்துச்சு. இந்த அம்மா அப்போ போயிடுச்சா, யாரோ இந்த அம்மாவுக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஏய் பாரு டிவி பாருடி டிவி பாருடி மோடி இதோ சொல்லியிருக்காருன்னு போன அப்படி பார்த்தா, ஐயோ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதாரன் போயிட்டு சொருகி வச்ச காசு எல்லாத்தையும் இருக்குது. உண்மை கதை பத்திரிக்கையில் வந்தது. எவ்வளோ வந்துச்சு? 32 லட்சம் ரூபா. பாருங்கள் எவ்வளோ அம்னி கெட்டி கெட்டி கெட்டியான அம்னி பாரு, 32 லட்சம் ரூபாவை எடுத்துருக்கு. எடுத்து இந்த ஆளுக்கு ஒன்றுமே புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்லா தூக்கிறேன். காலம் வர 5:30 போய் தட்டி தட்டி எழுப்பியிருக்கு. எழுப்புன்னு அந்த ஆள் பயந்துட்டு, என்னம்மா என்னம்மா இந்தாங்க டிராக்டர் வாங்க காசை, ஆட போயா போய் பேங்க்கில் போய் மாற்று, என்னம்மா எவ்வளோம்மா 32 லட்சம். அடி பாவி, நேற்று தானே 7 லட்சம் ரூபா கேட்டேன், இல்லை நீயே இப்போ எங்கடி 32 லட்சம் ரூபா வந்துச்சு? அட சும்மா இருங்க, நீங்கள் சொன்ன போய் தான் சொன்னேன், இது ஏன் காசு இல்லைங்க, எங்கள் அண்ணன் காசுங்க, நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதாவது பார்த்து என்றால் எவ்வளோ கோமாளித்தனத்தை பண்ணாங்க, புரிஞ்சுக்கணும். இது போச்சா, இதே கொரோனா வந்து என்ன மோடி என்ன பண்ணார், டிவியில் வந்தாரா, வந்தார் 8 மணிக்கு வந்தாரா, வந்து சொன்னார் இன்று முதல் 14 நாளுக்கு ஊரடங்கு. எப்போ நம்ம ஊரடங்கு முடங்கி முடிய போது நினச்ச போது இவர் 14 நாட்களுக்கு ஊரடங்கு சொன்னாரா? ஐயையோ, எல்லோரும் கையை பிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டோமா இல்லையா? ஊரடங்கில் பாவம் நம்ம இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுங்களா? ரோடு காலியாக இருக்குன்னு பைக்கில் போனால் போலீஸ்காரர் என்ன பண்ணானுங்க, லத்தியை வச்சு அடிக்கிறது, கீழே குனி, அது எங்கே அடித்தாங்க, எல்லா கடமை முடி இருக்கு, லைட்டை உடைக்கிறது, அடிக்கிறதுக்கு உரிமையே இல்லாதவர்கள் போலீஸ்காரர்கள், அடிக்கிறதுக்கு உரிமையே இல்லை, அது எவ்வளோ அசிங்கம் பண்ணாங்க இல்லையா? ஆச்சா சரி, இது முடிஞ்சது 14 நாள் முடியும் பார்த்தா அடுத்த வாரம் வந்தார் மோடி, அதே 8 மணிக்கு வந்தார். என்ன பண்ணார், எல்லாரும் என்ன பண்ண சொன்னாங்க, டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க்கு, எல்லோரும் ஜோராக வெளியே வீட்டுக்கு வெளியே வாங்க, பால்கனிக்கு வாங்க, மொட்டை மாடிக்கு வாங்க, வந்து கைத்தட்டிருக்கீங்க, ஜோராக கைத்தட்டிங்களா, எல்லா கைத்தட்டிங்களா, நம்ம சங்கிகள் என்ன பண்ணிச்சு, பாத்திரத்தை வச்சு டங்கு டங்கு டான்ஸ் ஆடி கோ கொரோனா கோ கொரோனா டான்ஸ் எல்லாம் ஆடிச்சிங்களா? கும்பலாக சேரக்கூடாதுன்னு சொன்ன போது என்ன பண்ணாங்க, கும்பலாக சேர்ந்து லூட்டி அடிச்சாங்களா? கொரோனா போச்சா, நீ டான்ஸ் ஆடினாக்கா, நீ ஆடினியா இல்லையா, ஆடிருப்பேன் தெரிய எனக்கு, என்னாச்சு கொரோனா போச்சா, போகவே இல்லையே. திருப்பி அடுத்த வாரம் வந்தார், சும்மா விடுவாரா, அதே 8 மணிக்கு வந்தாருமா, வந்துட்டு என்ன பண்ணார் மோடி, வீட்டில் இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் ஆனீங்க, அனுப்பிச்சிங்களா? ஆ அம்மா அனுப்பிச்சோம், அனுப்பிச்சிட்டு கையில் விளக்கை ஏந்தி காட்டுங்க, காட்டினா கொரோனா போயிடுமா, அதை நங்குரம் போட்டு ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக தானுமா நின்றுச்சு. 3வது அடுத்த வாரம் மோடி வரார், அதுக்குள்ளே பார்த்தா கொரோனா உச்சத்துக்கு போச்சு. நம்ம எம்எல்ஏ சேகர் பாபா டெய்லி ஃபோன், என்ன ஃபோனு, எனக்கெல்லாம் எல்லாருக்கும் எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாருக்கும் ஃபோனு, என்ன ஃபோன், அண்ணன் ஒன்று வேணா அண்ணன் உதவிலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு வேணும், ஏன்னா கொரோனா வந்து அவ்வளோ பரவி மக்கள் சாக ஆரம்பிச்சிட்டாங்க,
ஒரு பெட்டு கொடுங்கண்ணே, ஐசியூவில் ஒரு பெட்டு இப்படியாவது வாங்கி தராங்க. எங்கள் அம்மாண்ணே, எங்கள் அப்பாண்ணே, எங்கள் தங்கச்சின்னு, என் பொண்டாட்டின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் பாதி நேரம் அதை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். போய் பார்த்தா இல்லை, மருத்துவமனையில் அனைத்து ஐசியூலும் பெட்டு இல்லை. டாக்டர்களே அச்சப்பட்டு, ஏன்னா சாவு இன்றைக்கி இருக்குது, மக்கள் அதை நினைப்பிலே பயந்து கொண்டிருந்தாள். உண்மை சம்பவம் என்னாச்சு, கொரோனா இருந்தால் சாவு நிச்சயம் என்று அளவுக்கு நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க, ஏதோ திருநெல்வேலியில் என்னாச்சு உங்களுக்கு நல்லா தெரியும், இருட்டு கடை அல்வான்ற ஒரு கடை உரிமையாளர் தனக்கு கொரோனா வந்துச்சு சொன்னோன்னே, நல்லா வசதியானவர், ஐயையோ நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணார், ரூம்லே தற்கொலை பண்ணிக்கின்ற அவ்வளோ மோசமான நிலவில் இருக்கும்போது இப்போ மோடி அண்ணாத்த என்ன சொல்கிறாரு, டாக்டர்லாம் நல்லா பண்ணிக்க, ஐசியூவில் வேலை செய்யாதீங்க, யாரும் நர்ஸுங்களாம் எல்லாம் வெளியே வந்து நில்லுங்க, நான் உங்களை பாராட்டணும், மலர் தூவி பாராட்டு, உள்ளே இருந்தால் ஒரு நாலு பேர் உயிராது காப்பாற்றிருப்பாங்க. பாருங்கள், இங்கே ஒரு கோமாளி எடப்பாடி பழனிசாமி, அங்கே ஒரு கோமாளி மோடி, இந்த ரெண்டு கோமாளியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த கொரோனாவில் எவ்வளோ விட்டு வச்சாங்க. ஆனால் பாரியா எங்கள் தலைவர் தளபதி என்னையா சொன்னார், இந்த கோமாளியத்தில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவரவர்கள் தொகுதிக்கு போய் சென்று கொரோனாவால் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவருக்கு சும்மாவே தையா தக்கா நாடுவர் நம்ம எம்எல்ஏ விட்டாரா, கொரோனா தொடர்ந்து முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா ரெண்டு பேர் தான் சேர்ந்து தொடர்ந்து காலை நிகழ்வு சாயங்கால நிகழ்வு தொடர்ந்து இங்கே இந்த பகுதியுள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் வசதிகளும் செய்து, யாரும் குறிப்பாக சாலை ஓரத்தில் கஷ்டப்படுறது வேலை இல்லாமல் தவித்த மக்களுக்கு செஞ்ச, சும்மா சொல்கிறாரு எம்பி டைமுக்கு வந்தாருன்னு ஸ்கின் அடிக்கிறாரு, 5:30 காலம்பரம் ஃபோன் பண்ணுவாருங்க, என்ன தூக்கிட்டுருக்கீங்களான்பார், எங்கே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க நான் ஏஞ்சிட்டேன், இனிமேல் நான் எங்கே சரி சரி 5 மணியா ஒரு 6:30 வந்திருக்கேன் இப்படி தான். ஆனால் இதுக்கு ஆனால் நல்ல சேவை பார்ப்பதால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை இந்த பகுதி. உண்மையை சொல்ல இந்த பகுதி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், காலங்காத்தால் பால்காரன் வரானா இல்லையோ, பேப்பர் போடுறோம் வரானோ இல்லையோ, ஏதோ இவர் போயிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் ஃபோன் பண்ணி யார் அந்த கார்பரேஷனுக்கு அதிகாரி செத்தாங்க, ஓ என்னையா பண்ணுறேன், ஏ எழுந்திரியா பாரு இங்கே குப்பை மேடம் இருக்குது, இது இருக்குது சரியாக இல்லை, என்ன இது நினச்சிருக்கேன்னு உயிரை வாங்கி வேலையை செய்வாங்க. அதே போல் சாயங்காலம் இந்த ஐஸ்க்கு விற்பாங்களே குல்ஃபி ஐஸு, அவன் வரானோ இல்லையோ, இவர் ரவுண்ட்ஸ் போயிட்டு என்ன பண்ணுவார், இது இல்லை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு பாவம் கத்து தோழர்களாம். ஒரு சனி ஞாயிறு லீவு கிடைக்கும் நானும் ஆசைப்படுவேன், ஐயோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவார், சனி ஞாயிறு எங்களை பெண்டு எடுக்கிறார். ஒருத்தர் கேட்டார், ஏங்க நீங்கள் என்னங்க கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்க போகிறீங்களான்னு, ஏங்க என்ன இல்லைங்க துறையும் போது ஒரு வார்டு இல்லாமல் இன்னைக்கு கூப்பிட்டு போகிறார், நல்ல எண்ணம் எதுக்கு என்ன நல்ல இலக்கு நல்ல நோக்கி மக்களோடு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்றால் நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர் பாபு அவர்கள். இன்றெல்லாரும் பேசுகிறோம், ஏன்னா அதிகம் பேசலைன்னா நம்ம சகோதரி கனிமொழி அவர்கள் பேசணும், ஒன்றே ஒன்று நல்லா வச்சுங்க, ஒரு சிறிய சின்ன கருத்து தான், ஏன்னா அவர் அப்துல் சமுதாயம் நிறைய எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட் சொல்லிட்டார், சிலது என் பாணியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கருத்தவர் சொன்னார், இப்போ தான்யா நம்மலாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே முதல் தலைமுறையில் படிக்கிறாங்க, உங்கள் அப்பா ஐயா எங்கள் அப்பா மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுக்கணும் இல்லை, நம்மெல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, நமக்கெல்லாம் இட ஒதுக்கீடு கொடுத்து ஏன்னா பல தலைமுறைகளாக அடிமைகளாக இருந்த நம்மை படித்து முன்னுக்கு வர என்று போராடிய பெரியார் அண்ணா கலைஞர்லாம் குறிப்பாக நமக்கு இட ஒதுக்கீடை கொண்டு வந்து கொடுத்தவர் யாருன்னா டாக்டர் கலைஞரையா, அதனால தான்யா நம்மெல்லாம் இன்னைக்கு படிக்கிறோம், முதல் தலைமுறை படிக்கிறோம் ரெண்டாவது தலைமுறை படிக்கிறோமே இல்லையா, படிச்சுட்டு எதுக்கு நமக்கு கிடைத்தது இடஒதுக்கீடு, ஏனென்றால் நாம் பெரும்பான்மையர்கள் ஆனால் நமக்கு படிப்பு வசதியே இல்லை, ஆனால் பார்த்துக்கென்றால் வெறும் 3-2% உள்ள மக்கள் உயர் ஜாதியினர் அவர்களுக்கு அவர்களால் நம்ம படிக்க விடாமல் விட்டார். அவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா டாக்டர், அப்பா டாக்டர், பாட்டி டாக்டர், தாத்தா டாக்டர்,
அவங்க முப்பாட்டம் பாட்டம் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு. அது ஒரு தலைமுறையில் பத்து தலைமுறை பதினஞ்சு தலைமுறையாக வரிசையாக படித்து வெறும் போன படிப்பே இருப்பாங்க. அவர்கள் அவர்களுக்கு உயர்ந்த ஜாதியினருக்கு உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கலை, நம்ம இந்தியாவில் தான் எவ்வளோத்தமாக இடஒதுக்கீடு வெறும் 2% இவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து யார் தெரியுமா? மோடி 10% கொடுத்துட்டு என்ன அதுக்கு ஆதரவு யார் தெரியுமா? தெரிஞ்சா மறைமுகமாக ஆதரவு எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாஸ் 2019 போய் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு பண்ணி வேணும், ரெண்டு விதமான ஓட்டு இருக்குது, ஒன்று நேரடியாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கணும், ஒன்று ஆதரவு. இல்லை நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அந்த சட்டத்துக்கு நான் ஆதரவு தெரி மறைமுகமாக நான் ஆதரவு தெரிகிறேன்னு சொல்லி இவர் உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து அசிங்கப்படுத்தது யார் என்றால் இவர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி அனிதா பற்றி பேசுகிறோம். என்ன அனிதா, என்ன இது, ஓ நீங்கள் மட்டும்தான் ஏன் டாக்டர் ஆகணுமா, நீங்கள் மட்டும்தான் இன்ஜினியர் ஆகணுமா? எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஆகக்கூடாதா? எங்கள் வீட்டு அதுக்கு தான் ஏன் தலைவர் கலைஞர். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்தது, எங்கள் எம்எம்சி. நீ பார்த்தீங்கன்னா உலகத்தில் தலை சிறந்த டாக்டர்ஸ் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் தான். எவனுமே நீட் எழுதலை. இன்றைக்கி மோடிக்கு வைத்தியம் பார்க்குறானே டாக்டர் நீட் எழுதினானா? இன்றைக்கி எடப்பாடிக்கு வைத்தியம் பார்க்குறேன் டாக்டர் நீட் எழுதினானா? இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க தலைவர் கலைஞர், நம்ம பெண் குழந்தைகள்லாம் சிட்டிக்கு டவுனுக்கு போவானா, அவங்க மாவட்டத்திலே படிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் யாருன்னா தலைவர் கலைஞர். எதுக்கு நம்ம அதனால ஆசைப்பட்டு எல்லா பிள்ளைகளும் 99% வாங்கக்கூடிய அளவுக்கு சூத்திரர்களாகிய நாம் நம் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணானுங்க விடுவானுங்களா ஆரியர் ஆரியர் என்ன பண்ணாங்க அப்படியே போட்டு நீட்டுன்னு சொல்லி நம்ம கழுத்தறுத்தாங்களா? நான் கேட்குறேன் இது தவறு இல்லையா? இவ்வளோ நாள் ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு நாங்கள் சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அந்த சிஸ்டத்தில் நாங்கள் உள்ளே வரும்போது எங்கள் இந்த சிஸ்டம் கிடையாது நீ வேறு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொன்னால் எப்படி பண்ண சொன்ன ஒரு 10-20 ஆகாது எங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இவர் 6-7 தலைமுறைகள் கிராமத்திலிருந்து டாக்டர்களாக முடியாமல் வாய்ப்பு போச்சா இல்லையா? எவ்வளோ பெண்கள் ஐயோ ஸ்கூலில் நான் தான் டாப்பு எல்லாம் நம்ம சும்மா இருப்போமா, ஐயோ இந்தப்பா நீ என்ன மாதிரி பிடிக்குதுப்பா நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகாமல் நம்மளே போய் அதை பண்ண வாழ்த்துருவோம் இல்லையா? அதுதான் இயற்கையானது. ஆனால் இந்த மோடி அரசும் எடப்பாடி அரசும் என்ன செஞ்சாங்க, நீட்டை கொண்டு வந்து கழுத்தா. அப்போ தலைவர் சொன்னார் நீட்டை கொண்டு வரக்கூடாது எடுத்து பண்ணுங்கன்னு, பண்ண முடியலையே. ஏன்னா இவங்களுக்கு பயமாச்சு. எடப்பாடிக்கு என்ன பயம், மத்திய அரசை நாம் எதிர்த்தால் எப்போவாறு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்களோ அதே மாதிரி நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயத்தில் தானே விடுறீங்க. நம்ம உரிமைகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கையில் காலை விழுந்து போட்டிங்கள அப்போ மதிப்பானா? நீ ஓ நீ போ நீ போய் காலில் விழு, அதை பற்றி நாங்கள் யாருமே கவலைப்படுற. ஆனால் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீ அப்படியே அடமான வைக்கிறியே அது சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. மீண்டும் 105 ஆண்டு இவர்கள் ஆட்சி புரிந்தால் என்னாகும், நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம் என்னாகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதானே, நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழும் கிணற்றில் போடுவீங்களா? வரவிருக்க தேர்தல் உங்களுக்கான தேர்தல் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நிமிர்ந்து கேள்வி கேட்பேன், தமிழ்நாட்டு குழுக்காக நான் உரிமையோடு கேட்பேன் என்று கேட்கக்கூடிய முதுகெலும்பு ஒரே தலைவர் யார் என்றால் நம் தலைவர் தளபதி அவர்கள் தான், ஸ்டாலின் அவர்கள் தான். தலைவர் எவ்வாறு தலைவர் கலைஞர் சொன்னார், எங்களுக்கு ஆட்சி முக்கியமில்லை, தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம், எங்கள் கொள்கை தான் முக்கியம், ஆட்சி எடுத்துக்கொள் என்று சொல்கின்ற அளவுக்கு இருந்தால் அவரோட பிள்ளைய அவர் உங்கள் உரிமையை விட்டு கொடுப்பாரா? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி நிற்பாரா? ஏனென்றால் தமிழ்நாட்டில் மாற்றம் தேவை, கண்டிப்பாக தேவை. தளபதி MK ஸ்டாலின் முதல்வராவது உறுதி. தேர்தல் சமயத்தில் இவன் கொடுத்தா அவன் கொடுத்தான்னு பண்ணி யாரும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, மற்றவங்க செய்யக்கூடாது. அந்த தவறை செய்யாமல் கண்டிப்பாக நம் தலைவர் தளபதி ஸ்டாலினை நாம் முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்ற உறுதியை நாம் எடுப்போம். கண்டிப்பாக நமது எம்எல்ஏ சேகர் பாபு வெற்றி பெறுவார் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் இதே போல் நிகழ்விலே
நாம் நன்றி சொல்கின்ற விழாவாக வெற்றி விழாவாக இங்கே உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை தருவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தர அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.